بسم الله الرحمن الرحيم. எல்லா விஷயங்களுமே மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி மாற்றம் இருக்கிற காரணத்தினால்தான் உலகத்தில் பலவிதமான முன்னேற்றங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடிகிறது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இது இதுவரைக்கும் மாறவே இல்லை, இதுக்கு மாறுதல் தேவையில்லை, இனிமே மாறாது என்று சொல்லப்படத்தக்கதாக ஒரு விஷயத்தை நம்ம உலகத்தில் பார்க்க முடியாது. அப்ப எல்லாமே உலகத்தில் மாறிக்கொண்டே வரும் பொழுது அதற்கேற்றவாறு அதனோடு தொடர்புடைய அனைத்து விஷயங்களும் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் மார்க்கம் மட்டும் எந்தவித மாறுதலுக்கும் உள்ளாகாத வகையில் அமைந்திருக்கிறது என்பதை பதிவு செய்வதுதான் இந்த தலைப்பினுடைய உண்மையான நோக்கம். பொதுவாக எவ்வளவு பெரிய அறிவாளிகள், சிந்தனையாளர்கள் திரண்டு ஒரு தத்துவத்தை உருவாக்கினாலும் அந்த தத்துவம் அவர்களுடைய காலத்திற்குத்தான் பொருந்தக்கூடியதாக இருக்கும், அல்லது அதை தொடர்ந்து ஒரு 50-100 ஆண்டுகளுக்கு வேண்டுமானால் அந்த தத்துவம் பொருந்தக்கூடியதாக இருக்கும். பல 100 ஆண்டுகளுக்கு அந்த தத்துவம் நிற்குமா என்றால் நிற்காது. இன்றைக்கு நம்ம உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் கூடி இப்படி நடப்பதுதான் ஒரு சரியான திட்டம் என்று நம்ம ஒரு திட்டத்தை உருவாக்கினால் இதை இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு அது பொருந்துற மாதிரி தெரியும். ஏன், இந்த காலத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்றவாறு நம்ம சிந்தித்து அந்த திட்டத்தை நம்ம உருவாக்கி இருக்கிறோம். ஆனால் இது ஒரு 10 வருஷம், 15 வருஷம், 50 வருஷம், 100 வருஷம் ஆகக்கூடிய நேரத்தில் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயமாக பொருந்தாமல் போய்கொண்டே இருக்கும். கடைசியில் ஒரு 100 ஆண்டு முடிவில் பார்த்தீர்களே ஆனால் அந்த திட்டங்களில் சொல்லப்பட்ட 90-95% இது இனிமே எடுபடாது, இனி பொருந்தாது என்று தள்ளுபடி செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையை அடைவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்முடைய இந்தியாவுக்காக வேண்டி நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது அடைகின்ற அந்த நேரத்தில் பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள் எல்லாம் கூடி நம்ம நாட்டுக்கு இந்த சில சட்டங்களை, அரசியல் சட்டங்களை உருவாக்கினார்கள். அவங்க உருவாக்கினவர்கள் எல்லாம் பெரிய மேதைகள் தான். ஆனாலும் கூட அவர்கள் உருவாக்கிய அந்த சட்டம் அப்படியே எந்த மாறுதலுக்கும் உள்ளாகாமல் இன்றைக்கு நம்ம நாட்டில் நடைமுறையில் இருக்கிறதா? இல்லை. அவர்களுக்கு பிறகு ஒரு 60 ஆண்டுகள் கழிவதற்கு உள்ளேயே ஏராளமான சட்டங்கள் ஒவ்வொன்றாக இது சரியில்லை, அது சரியில்லை, இதை திருத்துறோம், இதை மாத்துறோம், இதை நீக்குறோம், இதுக்கு வேற ஒன்று உண்டாக்குறோம் என்று சொல்லி நிறைய மாறுதல்களை பின்னாடி வந்தவர்கள் உருவாக்கிவிட்டார்கள், உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், இனியும் உருவாக்கி கொண்டே இருப்பார்கள். ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு பிறகு பார்த்தீர்களே ஆனால் அந்த அரசியல் சட்டத்தில் அன்றைக்கு மேதைகள்லாம் உருவாக்கினார்களே அதுல 1-2 விஷயம் கூட மிச்சமாக இருக்காது. அந்த அளவுக்கு மாறுதலை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. ஏன் இப்படி போகிறது, ஏன் இந்த மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் மனிதன் வந்து பலவீனனாக இருக்கிறான். எதனால இந்த மாற்றம் ஏற்படுதுன்னா மனிதன் வந்து அவனுடைய காலத்தில் உள்ளதை மாத்திரம் பார்க்கக்கூடியவனாகத்தான் படைக்கப்பட்டிருக்கானே தவிர ஒரு 100 ஆண்டை கடந்து பார்க்கக்கூடியவனாக, ஒரு 200 ஆண்டுகளுக்கு பிறகு உள்ள சூழ்நிலைகளை எல்லாம் இப்போதே சரியாக ஊகித்து அறியக்கூடியவனாக, ஒரு 500 ஆண்டுகளுக்கு பின்னால் நடக்கக்கூடியது எல்லாம் அப்படி அச்சரம் பிசகாமல் அதை அறிந்து கொள்ளக்கூடியவனாக மனிதன் இல்லாத காரணத்தினால், அவன் வந்து அவனுடைய பார்வை குறுகியதாக இருக்கிற காரணத்தினால் அவன் உருவாக்குற எந்த சட்டத்திட்டங்கள், கொள்கைகளாக இருந்தாலும் அது காலத்தை கடந்து நிற்பது கிடையாது. ஆனால் நம்முடைய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அத முகமது நபி அவர்கள் அவங்க சொந்தமா அவங்களே கற்பனை பண்ணி அவங்களே சிந்தித்து அவங்களே கண்டுபிடித்து இதை நமக்கு தந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு மேல் அது பொருந்து இருக்காது. ஏன், அவர்களும் மனிதர்கள் தான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மனிதராக இருக்கிற காரணத்தினால் அவர்களுடைய சொந்த சிந்தனையில் உருவாகிய மார்க்கமாக இது இருந்திருக்கும் என்று சொன்னால்
அது வந்து இன்றைக்கு 14 நூற்றாண்டு கடந்து நிக்கவே நிக்காது. ஆனால் இந்த மார்க்கம் படைத்த இறைவனிடமிருந்து வந்ததாக இருக்கிற காரணத்தினால், இறைவன் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிற காரணத்தினால், உலகம் அழிகிற வரைக்கும் என்னென்ன மாறுதல்கள் எல்லாம் உலகத்தில் ஏற்படுமோ அதையெல்லாம் தெரிந்தவனாக இருக்கிற காரணத்தினால், இனிமேல் ஒரு நபியை அனுப்ப மாட்டேன், இதுதான் கடைசி என்று ஒரு தத்துவத்தை அல்லாஹ் தரும் பொழுது, அது அவனை படைத்தவனால் தரப்படுகிற காரணத்தினால், அது எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் எத்தகைய மாறுதல்கள் உலகத்தில் நிகழ்ந்தாலும் அந்த மார்க்கம் மட்டும் மாறுதல் தேவையற்றதாகவே இருக்கிறது. இதனாலதான் இஸ்லாம் மாறாம இருக்கிறது. இஸ்லாம் உலகத்தில் உள்ள எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் அது மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது, இஸ்லாம் மாத்திரம் ஏன் வந்து மாறாமல் இருக்கிறது என்று சொன்னால், அது கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய சித்தாந்தம், கடவுளுடைய மார்க்கம் என்ற காரணத்தினால்தான் அது மாறாமல் இருக்கிறது. நமக்கு இப்போ ஒரு சந்தேகம் வரும், என்னதான் கடவுளுடைய மார்க்கமாக இருந்தாலும் மனிதன் மாறிக்கிட்டு இருக்கிறானே, அவனுடைய மாறுதலுக்கு தகுந்தவாறு சட்டங்களும் மாறத்தானே வேணும். கடவுள் மாறமாட்டாரு, மனுஷன் மாறுவான. மனிதன்ட்ட எத்தனை விஷயங்கள்ல வந்து முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருப்பான. ஒரு காலத்துல உள்ள சட்டம் இன்னொரு காலத்துக்கு பொருந்தாத அளவுல மனிதனுடைய நிலைமை மாறிவிடுமே, அப்ப கூட இந்த மாற்றம் தேவையில்லையான்னு கேட்டா அப்ப கூட தேவையில்லை. ஏனென்று சொன்னால், இஸ்லாம் சொல்லக்கூடிய, இஸ்லாம் வந்து பெரிய அறிவியல் விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு மார்க்கமாகவோ, நவீன கண்டுபிடிப்புகளை எல்லாம் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை சொல்லித்தருகிற ஒரு மார்க்கமாகவோ, எப்படி ஒரு புரட்சிகரமான மாறுதல்களை எல்லாம் உலகத்தில் செய்வது என்பதை சொல்லித்தருகிற ஒரு மார்க்கமாகவோ, எப்படி அணு ஆயுதங்களை எல்லாம் உண்டாக்குவது இது போன்ற விஷயங்களை சொல்லித்தருகிற மார்க்கமாகவோ இருந்தால், அப்ப நம்ம நினைக்கலாம் இது காலத்தை கடந்து நிற்காது என்று நினைக்கலாம். இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய அடிப்படை என்ன என்று விளக்கிக் கொண்டால், அந்த அடிப்படை எந்த காலத்திலையும் மாறப்போவதே கிடையாது. அது என்ன அடிப்படை? இந்த அகில உலகத்தையும் படைத்தவன் ஒரே ஒரு இறைவன் தான். இது ஒரு இஸ்லாத்தினுடைய அடிப்படை. இது எந்த காலமாக இருந்தாலும் இது எப்படி மாறு? நவீன காலத்தில் பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வந்த காரணத்தினால உலகத்தை படைச்சவன் ரெண்டு பேர்னு ஆயிருமா? ஆக போறது இல்லை. அல்லது பெரிய பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள்லாம் வந்த காரணத்தினால கடவுளை இல்லேண்டாவது ஆயிடுமா? அப்படி ஆக போறது இல்லை. அப்ப இஸ்லாம் ஒரு அடிப்படையான ஒரு பேசிக்கான கொள்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த அகில உலகத்தையும் படைத்து காத்து பராமரித்து ரட்சித்துக் கொண்டிருக்கக்கூடியவன் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கிறான். அந்த ஒரு கடவுளை தவிர வேறு கடவுள் கிடையாது என்பது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது நம்ம இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம். இது மாறுமா? இதுவரைக்கும் மாறவும் இல்லை, இனியாவது மாறுமா? இதை விட எவ்வளவு பெரிய முன்னேற்றத்தை நோக்கி உலகம் சென்றாலும் கடவுளை இல்லை, கடவுள் தேவையில்லை எங்க நிலைமைக்கு நம்ம வந்துருவோமா? இந்த காலத்துல மனிதன் என்ன சொல்றான்னு கேட்டா, அதை கடவுளோட மோதி வெல்ல முடியாது. நீ எவ்வளவுதான் நீ வந்து பெரிய கண்டுபிடிப்புகளை நீ கண்டுபிடித்து சிகரத்திற்கு சென்றாலும் கூட ஒரு மலையோட உனக்கு மோத முடியுமா? ஒரு காற்றோடு ஒரு மோத முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதனையை எதிர்த்து நமக்கு நிக்க முடியுமா? ஒரு சுனாமியோடு மல்லுக்கு நின்று ஜெயித்து விட முடியுமா? அப்ப என்ன மாதிரியான ஒரு நிலைமைக்கு நம்ம போனாலும், எவ்வளவு பெரிய நம்மளை பாதுகாக்கக்கூடிய கவசங்களை உண்டாக்கி கொண்டாலும், ஒரு இறைவன் இருக்கிறான் என்பதையும் மாற்ற முடியாது. அந்த இறைவனிடத்தில் தான் எல்லா விதமான அதிகாரம் இருக்கிறது என்பதை மாற்ற முடியாது. அப்ப இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற அந்த பேசிக் இஸ்லாம் அந்த அடிப்படையான கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது மாறுதலுக்கு தேவையற்றதாக இருக்கிறது. எப்படி என்னெல்லாம் மாறாம இருக்குன்னு பாருங்க. அப்ப இந்த அகில உலகத்தையும் ஒரே ஒரு இறைவன் தான் படைத்தான் என்பது மாறாது, படைச்ச அவனை மட்டும்தான் வணங்கணும் என்பது மாறாது. இப்ப உலகம் எல்லாம் பெரிய நவீன கண்டுபிடிப்புகள்லாம் உண்டான காரணத்தினால கண்டுபிடிச்சவனை போய் வணங்கிட முடியுமா? அவன் என்னத்தை தான் கண்டுபிடிச்சாலும் அவன் செத்து போயிட்டான், அல்லது நாளைக்கு செத்துருவான், எப்படி நம்ம வணங்க முடியும்? அவன் எவ்வளவு பெரிய உச்சத்துக்கு போனவனாக இருந்தாலும் அவன் மலைஜலத்தை சுமந்து கொண்டிருக்கிறான், அவன் நோய்வாய்ப்படக்கூடியவனாக இருக்கிறான், அவன் பலவீனம் உள்ளவனாக இருக்கிறான், அப்ப அவன் எப்படி போய் வணங்க முடியும்? அப்ப அல்லாஹ் என்ற ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் இந்த அண்ட சராசரங்களை படைத்தான் என்பதும் மாறப்போறது கிடையாது. அல்லது அந்த அவனை தவிர வேற யாரையும் வணங்கலாமான்னு சொன்னா அதுவும் மாறப்போறது கிடையாது.
அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த அடித்தளமாக அமைந்திருக்கிற இந்த கொள்கை மாறவே மாறாது. வேற வேற மார்க்கங்கள்ல உள்ளதெல்லாம் மாறிவிடும். ஏன், அந்தந்த காலத்தில் அது உடைக்கப்பட்டிருக்கு. பல கடவுள் கொள்கை, கடவுளுக்கு மகன் இருக்கிறாங்கிற கொள்கை, கடவுளுக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறார்கள் என்ற கொள்கை எல்லாம் அந்த அவங்க வாழ்ந்த காலத்திலே உடைத்து எறியப்பட்டு விடும் பொழுது திரு இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை மாத்திரம்தான் எல்லாத்தையும் கடந்து நிற்கக்கூடியதாக இருக்குது. அதனால அது மாறப்போறது கிடையாது. அதே மாதிரி வந்து மாறுவதற்கு அவசியமும் கிடையாது. நம்ம வந்து மனமுரண்டா மாத்தாம இருக்கிறோன்னு கிடையாது. நீங்க மாத்த நினைச்சாலும் இது எப்படி மாத்துவீங்க, எதுக்காக மாத்தன, அதை நீங்க பார்த்துக்கொள்ளணும். அடுத்ததாக வந்து இஸ்லாத்தினுடைய அடுத்த முக்கியமான ஒரு பேசிக் என்னன்னு கேட்டா, மறுமை வாழ்க்கை தான் இஸ்லாம் மையப்படுத்துகிறது. இந்த உலகத்துல இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த ஒரு கடவுளை நம்ம ஏற்றுக்கொள்வதாக இருந்தாலும் சரி, அவனை வணங்குறதா இருந்தாலும் சரி, அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்கிற அந்த கோட்பாடை எடுத்துக்கொள்வதா இருந்தாலும் சரி, இதையெல்லாம் நம்ம எதுக்காக வேண்டி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எதுக்காக இந்த கொள்கையில் இருக்கிறோம், இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் இந்த உலகத்துல ரொம்ப ஆகா ஓகோன்னு வாழலாம் என்பதற்காகவா? நிச்சயமா நம்ம அதுக்கு ஏற்றுக்கொள்ள, அதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லவில்லை. வேற என்ன சொல்லுகிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது, நீங்க வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முடிந்து போய்விடும், முடிந்து போன பிறகு திரும்ப இறைவன் அனைவரையும் அனைத்தையும் உயிர்ப்பித்து எழுப்பி அவங்களுடைய நன்மை தீமைகளுக்கு தக்கவாறு அவன் தண்டனைகளையோ பரிசுகளையோ வழங்குவான். இதுக்காகத்தான் இந்த மார்க்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த விஷயம் மாறணுமா? இது மாறப்போறது இல்ல. இது மாறுறது நல்லது, இது மாறுமாண்டா மாறவும் செய்யாது. ஏன், இந்த மறுமைங்கிற ஒரு நம்பிக்கை அன்றைக்கு தேவையாக இருந்ததை விட இன்றைக்கு ரொம்ப தேவையாக இருக்கிறது. அன்றைக்கு மனிதனுக்கு மறுமை நம்பிக்கை குறைவா இருந்தா கூட போதும், இன்றைக்கு வந்து மனிதன் முன்னேறிட்டேங்கிறான், அறிவுல நாங்கள் உச்சத்தை அடைந்து விட்டோம் என்று சொல்றான், எல்லாத்திலையும் ரொம்ப அட்வான்ஸா நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொல்றான். அட்வான்ஸா போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதனுக்குத்தான், இந்த மனித குலத்திற்குத்தான் மறுமை நம்பிக்கையின் இஸ்லாம் ஒன்று சொல்லுகிறத அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அது மாத்தவே கூடாது, கண்டிப்பா வேணும். ஏன், அன்னைக்கு செஞ்ச பாவங்களை விட இன்னைக்கு செய்யற பாவங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நவீனமாக முன்னேறி விட்டோம் என்று இவன் சொல்லுகிறான். ஆனால் அன்னைக்கு திருட்டு நடந்தது என்று சொன்னால், அன்னைக்கு திருட்டு என்னவாக இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு அட்வான்ஸாக மனிதன் திருடக்கூடியவனாக மாறி இருக்கிறான், அதுல நல்ல டெக்னாலஜி நினைஞ்சிருக்கு, வளர்ந்திருக்கிறது. அன்னைக்கு கொலை செஞ்ச அர்பாகத்தை எடுத்து என்ன செய்வான், வெட்டுவான், குத்திக்கிடுவாங்க. இன்னைக்கு என்ன பண்றான், பல நவீன சாதனங்களை உண்டாக்கி குறைந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பேரை கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதன் வந்து ரொம்ப ஒரு படுபயங்கரமான ஆயுதங்களை எல்லாம் கண்டுபிடித்து அந்த கொலை பாதக செயலையும் அதிகமா செய்யறவனாக இருக்கிறான். அன்றைக்கு போதைப் பொருளை மனுஷன் பயன்படுத்தினான், என்ன பயன்படுத்தி இருப்பான், ஒரு கஞ்சா பின்னு கல்லு சாராயம் இதைத்தான் பயன்படுத்தி கொண்டிருந்தான். இன்றைக்கு மனிதன் என்ன பண்றான், இதெல்லாம் பத்தாது, இதுக்கு மேற்கொண்டு நமக்கு போதை தரக்கூடிய பொருள்கள் எல்லாம் தேவைன்னு சொல்லி ரொம்ப அட்வான்ஸான போதைப் பொருளை எல்லாம் கண்டுபிடிக்கிறான். அதே மாதிரி பிராடு பித்தலாட்டம் எல்லாம் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு என்ன இருக்கிறது, ரொம்ப நவீனமான முறையில் எல்லா விதமான பித்தலாட்டங்களும் மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். அப்ப இன்னைக்கு மனிதன் அறிவுல வளர்ந்து விட்டான் என்று சொன்னாலும், சிந்திக்கக்கூடியவனாக ஆகிவிட்டான் என்று சொன்னாலும், இந்த அறிவையும் சிந்தனையும் வைத்துக் கொண்டு எங்களுக்கு மதம் தேவையில்லை, எங்களுக்கு மார்க்கம் தேவையில்லை, இந்த அறிவை எங்களை நல்வழிக்கு கொண்டு சென்று விடும் என்கிற அளவுக்கு இன்னைக்கு மனிதன் இருக்கிறானா? இல்ல, அறிவு வளர்ந்திருக்கிறது. அந்த அறிவு வளர்ந்த அறிவை கொண்டு கெட்ட செயல்கள் தான் அதிகரித்திருக்கிறது. நல்ல செயல்களை விட கெட்ட செயல்கள் தான் அதிகரித்திருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இவனுக்கு தானே ஒரு மேல ஒரு லகான் வேண்டி இருக்கிறது, இவனுக்கு தான் ஒரு கடிவாளம் வேண்டி இருக்கிறது, இவனுக்கு தான் கண்காணிக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர் வேண்டி இருக்கிறது, இவனுக்கு தான் மறுமையில உனக்கு தண்டனை இருக்கிறது என்ற எச்சரிக்கை ரொம்ப தேவைப்பட்டதாக இருக்கிறது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த மறு உலக வாழ்க்கைங்கிற ஒரு நம்பிக்கை தான் மாறவே செய்யாத, மாறவே கூடாத, மாறவே முடியாத அந்த ஒரு நம்பிக்கை தான் இன்றைக்கு வந்து உலகத்துக்கு தேவையா இருக்குன்னு பார்த்தாலும், அப்ப நம்ம இஸ்லாம் கரெக்டான ஒரு கொள்கையை உலகத்துக்கு சொல்லுகிறது என்று நம்ம விளங்கிக் கொள்கிறோம். அதே போல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்,
கடவுளுக்கு என்னென்ன வணக்க வழிபாடுகள்லாம் செய்யணும் என்பதற்கு இஸ்லாம் நிறைய சட்டத்திட்டங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இறைவனை நம்ம வணங்குறோம், தொழுகை என்கிற ஒரு வணக்கத்தின் மூலமாக இறைவனுடைய அன்பை பெறுவதற்காக வணங்குகிறோம். நோன்பு என்ற ஒரு தவத்தின் மூலமாகவும் இறைவனை வணங்குகிறோம். ஹஜ் என்கிற வணக்கத்தின் மூலமாகவும் இறைவனை வணங்குகிறோம். ஜக்காத் என்கிற தான தர்மத்தின் மூலமாகவும் இறைவனுடைய அன்பை பெறுவதற்கு அது ஒரு வணக்கம்தான். இது போக தஸ்பீஹ், திக்ர் போன்ற காரியங்களை செய்கிறோம். இப்படி பல இறைவனுடைய வேதங்களை ஓதுகிறோம், சலவாத்து ஓதுகிறோம், இப்படி பலவிதமான வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்கிறோம். இதெல்லாம் மாறணுமா? இதெல்லாம் மாறப்போறது இல்லை, மாற தேவையே இல்லை. இறைவனை வந்து வணங்க தொழுகைங்கிற வணக்கம் அந்த காலத்தில் பொருந்துச்சு, இந்த காலத்தில் பொருந்தாது அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த காலத்திலும் எப்படி தொழுகை அவசியமாக இருந்ததோ அதை விட அதிகமாக இன்றைக்கு அந்த தொழுகை அவசியமா இருக்கிறது. ஏன் அந்த தொழுகையில போய் ஒரு நாளைக்கு 5 முறை அதை இறைவனை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் நம்ம சார்ஜ் ஏற்றி கொள்ள முடியும். இந்த உலகம் நம்மளை கெடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு இருந்ததை விட அதிகமாக இன்றைக்கு வழி கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறது. அன்னைக்கு உள்ளவனுக்கு கூட 5 தொழுகை தேவையில்லை என்று சொல்லிவிடலாம், இன்றைக்கு உள்ளவனுக்கு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அன்றைக்கு உள்ளவனை கெடுத்து நாசமாக்கக்கூடிய காரணங்கள்லாம் குறைவாக இருந்தது. இன்றைக்கு வந்து அதிகமாக வந்து அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால இஸ்லாத்துல இறைவனுக்காக நீ என்னதெல்லாம் செய்யணும் என்று இந்த உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லி தருகிறது. அந்த விஷயங்கள் வந்து மாறலாமா? அதுவும் மாறக்கூடாது. அது மாறாது, மாறவும் தேவை கிடையாது, அது கண்டிப்பா அவசியம். அப்ப நம்ம மனமுரண்டாக அதை மாத்தாம இருக்கல, மாறக்கூடாத வகையில் தான் இந்த வணக்கங்கள்லாம் இருக்கிறது. இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தொழுகைங்கிற வணக்கம், நோன்புங்கிற வணக்கம் எல்லாம், ஜக்காத்துங்கிற வணக்கம் எல்லாம், ஹஜ்ஜுங்கிற வணக்கம் எல்லாம் நம்மளை படைச்ச ஒருத்தன் இருக்கிறான், அவன் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு நம்ம அடிமைத்தனம் செய்தாகணும், அவனை நம்ம வணங்கவில்லை என்று சொன்னால் அவனுடைய தண்டனைக்கு நம்ம ஆளாகுவோம் என்று இஸ்லாத்தினுடைய அந்த வணக்க வழிபாட்டு முறைகள் இருக்கிறது. இதுகள் எல்லாம் கூட என்ன செய்யல, மாறவே இல்லை, மாறவும் கூடாது, மாற தேவையும் இல்லை. இது மாறுவது அவசியம் என்று ஒரு வாதத்தை யாரும் எடுத்து வைத்து நிலைநாட்ட முடியாது. அப்ப அதனுடைய வணக்க வழிபாடுகளும் அந்த மாதிரி தான் இருக்கிறது. அதே மாதிரி இதெல்லாம் கூட மாறாது எல்லா மதத்துக்காரங்களும் சொல்லுவாங்க. எல்லா மதத்துக்காரங்களுமே இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கிற காரணத்தினால அவன் எங்க பூஜையை நாங்க மாத்த வேண்டியது இல்லை, உங்க நோன்பு மாத்த வேண்டியது இல்லைன்னா எங்க விரதத்தையும் நாங்க மாத்த வேண்டியது இல்லை, உங்க ஹஜ்ஜி யாத்திரையை மாத்த வேண்டியது இல்லைன்னு சொன்னா நாங்களும் காசி யாத்திரையை மாத்த மாட்டோம்ல என்று சொல்லிவிடலாம். இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால என்னதான் உலகத்துல எந்த மாறுதல் வந்தாலும் இந்த ஆன்மீகத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று என்ன செய்யலாம், ஒரு வாதத்தை வைக்கலாம். அது பல விஷயங்கள்ல சரியானது மாதிரியும் தென்படலாம். ஆனால் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த மார்க்கமும் இல்லாத வகையில, எந்த மார்க்கத்திலும் இல்லாத வகையில அனைத்து துறைகளிலையும் அது தலையிடுகிறது. வெறுமனே கடவுளுக்கு செய்யற வணக்கம் என்ன, அதோட இஸ்லாம் வந்து தன்னுடைய அறிவுரையை நிறுத்திக் கொள்வது கிடையாது. கடவுளுக்கு செய்யற என்ன வணக்கத்தை சொல்லிவிட்டு இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களுடைய அரசியல் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்லாம் எப்படி இருக்க வேண்டும், மனித குலத்தோடு நீங்கள் பழகக்கூடிய விதங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய சிவில் கிரிமினல் சட்டத்திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த விஷயங்களை இந்த மார்க்கம் சொல்லுகிறது. இந்த விஷயங்களை வேற எந்த மார்க்கமும் சொல்லல. மற்ற மார்க்கங்கள்லாம் மாறுமா மாறாதானா, அவங்க எல்லாம் மாறாத அளவுக்கு என்ன இருக்கிறாங்க, வெறும் ஆன்மீகத்தோடு நிப்பாட்டி கொண்டார்கள். ஆன்மீகத்தை மாற்ற வேண்டிய தேவையில்லைன்னு ஒரேடி அடிச்சு சொல்லிவிடலாம். ஆனால் நம்ம மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியலை பேசுகிறது, அது ஒரு பொருளாதார சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொல்கிறது, அது ஒரு குடும்பவியலை பற்றி பேசுகிறது. இப்படி அனைத்து வாழ்க்கையில உள்ள அனைத்து துறைகளை பற்றியும் நம்முடைய மார்க்கம் பேசுகிறது. இதெல்லாம் கண்டிப்பா மாறும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த நான் இதுவரை சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாம் மாறாம இருக்கிறது வந்து ஆச்சரியமானது கிடையாது, எல்லாருமே அதுக்கு சொந்தம் கொண்டாடி விடுவார்கள். ஆனால் இது மாறுமா மாறாதா, அரசியல் மாறுமா மாறாதா, பொருளாதார விஷயங்கள் மாறிக்கொண்டே இருக்குமா மாறிக்கொண்டே இருக்காதா? ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அரசியல் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதனுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி,
வேறு என்னென்ன துறைகள் உலகத்தில் இருக்கிறதோ அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த முறைதான் உலகத்துக்கு சரியான முறை, அந்த முறைதான் மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு முறை என்று இன்றைய உலகம் வரைக்கும் அதை ஒத்துக்கொள்ற அளவில் அதனுடைய சட்டங்கள் இருக்கிறது. இவர் நான் ஒன்னொன்னா எடுத்துக்கொள்ளலாம். இப்ப நம்ம ஒரு அரசாங்கம் நடத்துவதாக இருந்தால் அது மக்களுக்கு வந்து நன்மை செய்வதற்காக வேண்டி குற்றவியல் சட்டங்களை வகுத்து வைத்துக் கொண்டு தப்பு செய்கிறவர்களை தண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கி அப்பாவிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி செலுத்த வேண்டும். இதற்காக வேண்டி இன்றைக்கு பெரிய பெரிய மேதைகள் எல்லாம் கூடி பலவிதமான சட்டங்களை உலகத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த உருவாக்கின சட்டங்கள் இவர்கள் எப்படி ஆராய்ச்சி பண்ணி கஷ்டப்பட்டு உருவாக்கி இருக்கிறார்களோ அதே மாதிரி முகமது நபி என்ற எழுதப்படிக்க தெரியாத அந்த இறை தூதர் வழியாக இஸ்லாமும் இது மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை உலகத்துக்கு சொன்னது. இது வந்து உலக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ஆன்மீகத்தோடு எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்களை உலகத்தில் உள்ள எல்லாரும் சொல்றான, அதுக்கு வித்தியாசமாக இஸ்லாம் சொல்லுகிறத, அது மாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உருவாக்குனாங்களே இந்த சட்டம் மாற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கிறதா, இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். அப்ப உதாரணமா குற்றங்களுக்கு எல்லாம் இன்னென்ன குற்றங்களுக்கு இன்னென்ன தண்டனை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகிறது. இந்த தண்டனைகள் எல்லாம் உலகத்தில் யாரும் சொல்லாத, பார்த்தாலேயே ரொம்ப ஒரு கொடூரமாக தென்படக்கூடிய சட்டங்களை தான் என்ன செய்கிறது, குற்றவாளிகளுக்கு எதிராக இஸ்லாம் வந்து சொல்கிறது. திருடனா கைய வெட்டணும், ஒரு விபச்சாரத்துக்கு மரண தண்டனை கொடுக்கணும், கொலைக்கு கொலைதான் தண்டனை, வழிப்பறிக்கு வந்து மார்கால் மார்கை வாங்கணும் என்றெல்லாம் இஸ்லாத்துல வந்து ஒவ்வொரு விதமான குற்றத்துக்கும் அதே மாதிரி சட்டங்கள் இருக்கிறது. கண்ணன் ஓடுனா கண்ணன் ஓண்டணும், ஒருத்தன் பல்ல உடைச்சா அவன் பல்லையும் உடைக்கணும், இந்த மாதிரி வந்து கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லு என்றெல்லாம் ஒரு மனிதனுடைய உயிர் உடமை உடல் உறுப்பு மானம் மரியாதை எல்லாத்தையும் காப்பாற்றுவதற்காக வேண்டி இஸ்லாத்தில் ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி நம்ம உலகம் பூராவும் சட்டத்தை ஏற்றி வச்சிருக்கிறாங்க. இப்ப இவ்வளவு சட்டங்களையும் போட்ட பிறகு உலகத்தில் அந்த எதற்காக இந்த சட்டம் போட்டார்களோ அந்த நோக்கத்தை அவங்களுக்கு அடைய முடிஞ்சா, நாகரிகம் வளர வளர உனக்கு தான் நாகரிகம் வளர்ந்து அறிவு முத்தி போச்சா இல்லையா, அந்த முத்தி போன அறிவை கொண்டு நீ வந்து ஒரு அற்புதமான சட்டங்களை உருவாக்கி ஒரு திருட்டு இல்லாத ஒரு உலகம், விபச்சாரம் இல்லாத ஒரு உலகம், கொலை கொள்ளை இல்லாத ஒரு உலகம், வழிப்பறி இல்லாத ஒரு உலகம், யாருடைய உறுப்புகளுக்கும் உடலுக்கும் சேதப்படுத்தாத ஒரு உலகம், யாருடைய பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு உலகத்தை உண்டாக்கி காட்டலாமா இல்லையா. நீங்க தான் பெரிய பெரிய மேதைகளா இருக்கிறீர்களே, உலகத்தை ஒரு அண்டு கொண்டு போட்டு உலகத்தையும் அழிக்கிற அளவுக்கு உங்கள்ட திறமை இருக்கத்தானே செய்கிறது. இந்த அளவுக்கு அழிப்பதற்கெல்லாம் இவ்வளவு அற்புதமாக சிந்திக்கக்கூடிய அறிவு படைத்திருக்கிற ஒரு மனிதன் எதை உண்டாக்க முடியல, திருடு என்னுடைய பொருள் திருடு போகக்கூடாது, அதுக்கு என்ன சொல்லு வழி, என்னுடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, எந்த மனுஷனும் சும்மா கொல்லப்படக்கூடாது, அதுக்கு என்ன பதில் சொல்லு என்று கேட்டால் உலகத்தில் எந்த நாட்டு சட்டத்திலாவது இதற்கு ஏற்ற மாதிரி இருக்குதா. ஒவ்வொரு நாட்டையும் நீங்க எடுத்து பாருங்க, ஒரு இந்த வருஷம் எத்தனை கொலை நடந்திருக்குது உலகம் பூரா, போன வருஷம் எத்தனைன்னு பாருங்க, போன வருஷத்தை விட இந்த வருஷம் கூட தான் இருக்கும். அப்ப அதுக்கு முந்தின வருஷத்தோட போன வருஷத்தை ஒப்பிட்டு பார்த்தீங்க என்று சொன்னா அதுக்கு முந்தின வருஷத்தோட வந்து போன வருஷம் உள்ளது அதிகமாகத்தான் இருக்கும். அப்ப ஒவ்வொரு ஆண்டுகளில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்களை விடவும் அதற்கடுத்த ஆண்டுகளில் நடக்கிற குற்றச்செயல்கள் வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளிலையும் அதிகரித்துக் கொண்டே போகிறதா குறைந்து கொண்டே போகிறதா. அப்ப இது சட்டம் சரியில்லை, இவங்க மாற்ற மாட்டேன்னு சொன்னாலும் அது மாற்றுவதற்கு தகுதி உள்ளதா இருக்கிறது. பிடிவாதத்துக்கு மாற்ற மாட்டோமா, அதெல்லாம் முடியாது, நாங்க அந்த சட்டம் தான் வச்சிருப்போம், அது மாற்ற மாட்டோம் வேண்டா நீ சொல்லலாம். இதுக்காக இந்த சட்டத்தை நீ போட்ட, ஒரு திருடுறாங்கிறதுக்காக வேண்டி எதுக்கு நீங்க வந்து சிறைச்சாலையை கட்டுறீங்க, எதுக்கு அவனை பிடிச்சி உள்ள கொண்டே போடுறீங்க, திருடுனவனை தண்டிச்சாத்தான் நாளைக்கு திருட மாட்டான், அதுக்கு தான் பண்றோம். திருடுனவனை தண்டிச்சாத்தான் அந்த திருட்டு கொடுத்தான
அவனுடைய மனம் வந்து நமக்கு நியாயம் வழங்கிட்டாங்க என்று ஆறுதல் அடையும், நிம்மதி அடையும். அதுக்காக தானே இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தீங்க. இந்த உலகத்தில் உள்ள எந்த நாட்டினுடைய சட்டமாவது பாதிக்கப்பட்டவனை திருப்தி அடைய வச்சுச்சா? நீங்க ஏசியில உட்கார்ந்துகிட்டே எழுதின சட்டங்கள் அது எழுதினவர்களுக்கு வேண்டால் திருப்தி அளிக்கலாம். பாதிக்கப்படாதவன் ரோட்ல நின்று கத்துவான், மரண தண்டனை எடுக்க வேண்டும், தூக்கு தண்டனை ஒழிக்க வேண்டும் எல்லாம் கத்துவான். உங்க அப்பனை கொண்டிருந்தா அப்படி சொல்லுவாடான்னு கேட்டா அப்ப என்ன செய்வான்? மாத்தி பேசுவான். ஏன்னா கொல்லப்பட்டது இவனுடைய அப்பன் இல்ல, இவனுடைய பொண்டாட்டி இல்ல, இவனுடைய ஒரு இளம் வயது மகனை ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வைங்க, அப்ப வந்து தூக்கு தண்டனை எடுத்துருவோமான்னு கேட்டா வேற மாதிரி பேசுவான். அப்ப பாதிக்கப்படாதவன் என்ன செய்யலாம்? அதை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கலாம். பாதிக்கப்பட்டவன் வந்து மனநிறைவு அடைஞ்சானா? இவர்கள் உண்டாக்கின சட்டத்தில் வந்து இந்த சட்டத்தினால் நான் ரொம்ப மன நிம்மதி அடைஞ்சிட்டேன் சொல்ல முடியல. என்ன நடக்கிறது? ஒருத்தனுடைய தகப்பனை ஒருத்தன் கொலை பண்ணி போடுறான். கொலை பண்ணவனுக்கு இவங்க என்ன செய்வாங்க? அதிகபட்சம் ஆயுள் தண்டனைம்பாங்க, இல்லைன்னா 7 வருஷம் வாங்க, அப்புறம் அவர் பிறந்த நாள் இவர் பிறந்த நாள் அதுல 1-4 வருஷம் 3 வருஷம் குறைப்பாங்க. கடைசியில் என்ன செய்வான்? அவன் வெளியே வந்துடுவான்னு தெரிகிறது. அப்ப இந்த பறி கொடுத்தான் பாருங்க, அப்பனை பறி கொடுத்தான, அவன் என்ன நினைக்கிறான் கேட்டா, இவங்க வந்து தண்டிக்க போறது இல்ல, வெளியதான் வரப்போறான், அவன் ஜாமீன்ல வரட்டு, வந்தவனு போட்டு தள்ளிடுவோம், அவனே கொலகாரனாக்குறாங்க. இவர்களுடைய சட்டம், சட்டமே கொலகாரனுக்கு தண்டனை கொடுத்துருமே ஆனால் இன்னொருத்தன் பழி வாங்கறதுக்கு ஒருத்தன் கொலகாரன உண்டா இருக்க மாட்டான். அப்ப இந்த கொலைகள் எல்லாம் பெருகி கொண்டே போவதற்கு என்ன காரணம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்களுடைய சட்டம் வந்து மனிதனுடைய சட்டமா இருக்கிற காரணத்தினால அனைத்து கோணத்திலையும் சிந்திக்க மாட்டேங்கிறான். எதுக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தோம்? சட்டத்துக்கு இதுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் இதுக்கு செலவழிக்கிறோம், எதுக்கும் போட்டு நீதிபதிகள் போட்டு பேர் என்னத்துக்கு, இவ்வளவு பொருளாதார செலவு சிறைச்சாலைகள்லாம் என்னத்துக்கு, அப்ப இவ்வளவும் செலவழிக்கிறவன் எதுக்குன்னு கூட விளங்காமல் அறிவுடைய உச்சிக்கு போயிட்டோன்னு சொல்லக்கூடியவன் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் இருக்க ஒரு அளவுக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய நாடுகள்ல குற்றம் குறைவா இருக்கிறது. முழுசா கடைபிடிக்கக்கூடிய நாடுகள் இல்ல, ஆனால் ஒரு அளவுக்கு இந்த இஸ்லாமிய சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நாடுகள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மற்ற நாடுகளில் இருப்பதை விட குற்றங்கள் குறைவாக இருக்கிறது, கொலை குறைவாக இருக்கிறது, திருட்ட இல்லாம இல்ல, ஒரு அளவுக்கு இவங்க அமுல்படுத்துற காரணத்தினால திருட்டு இருக்கிறது ஆனால் குறைவாக இருக்கிறது. முழுமையாக அமுல்படுத்தி காட்டினார்கள் என்று சொன்னால் உலகத்தில் என்ன இருக்காது? எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த சட்டம் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டுச்சோ அது நடைமுறைக்கு வந்திருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒரு சஹாபி நெஞ்சாரு முறையிட்டார், ரெண்டு விஷயத்தை முறையிட்டார். அல்லாஹ்வுடைய தூதரே, ரொம்ப வறுமையாக இருக்கிறது, நம்ம வாழக்கூடிய இந்த காலம் வந்து ரொம்ப வறுமையாக பொருளாதார நெருக்கடியில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை முறையிட்டார். இன்னொன்னு என்ன முறையிட்டார்னு கேட்டா, வழிப்பறி எங்க பார்த்தாலும் வழிப்பறியாக இருக்கிறது, அதாவது நம்ம பொருளாதாரத்திலையும் சிரமப்பட்டு இருக்கிறோம், எந்த ஊருக்கும் வெளியே தைரியமா போக முடிய மாட்டேங்குது, வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து அடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தெரியுமா, இந்த வறுமை இருக்கிறது இல்லையா, அல்லாஹ் நாடினால் மிக சீக்கிரத்தில் அது தீர்ந்துடும், சரியாகிவிடும். ஏன்னா இந்த ஜகாத் இந்த மாதிரி பொருளாதாரத்தில் தான் அதை சொல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அதன் மூலமாக இந்த வறுமைக்கு ஒரு முடிவுரை எழுதப்பட்டு விடும் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி வந்து இந்த வழிப்பறின்னு சொன்னீங்களே, இந்த வழிப்பறியை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு அது மாறும் என்று சொன்னால் மிக விரைவில் நீனே பார்ப்பாய். அதிபன் ஹாத்தம்ங்கிற அந்த தோழர்கிட்ட சொல்றாங்க, சன்ஹாங்கிற ஊர்ல இருந்து, சன்ஹாங்கிறது ஏமன்ல இருக்கிறது தலைநகரம், அப்ப சன்ஹாங்கிற ஊர்ல இருந்து ஹலரமூத்துங்கிற ஊர் வரைக்கும் ஒரு பெண் தன்னந்தனியாக ஒரு வாகனத்தில் ஏறி அவள் பிரயாணம் பண்ணி வருவாள். அந்த எந்த ஒரு அச்சமும் இருக்காது. அப்ப ஒரு பெண்ணு, பெண்ணை உதாரணம் சொல்றாங்க, ஒரு பெண்ணு தனியாக ஒட்டகத்தில் ஏறி பிரயாணம் பண்ணி வருவாள். இங்கிருந்து பல 100 கிலோமீட்டர் தொலைவுடைய அந்த ஹல்ரமோத்துங்கிற ஊருக்கு வருவாள். அவள் வந்து ஆட்டை வந்து ஓனாய் பிடித்துக் கொள்ளுமோ என்று பயப்படுவாள். அந்த பயத்தை தவிர வேற எந்த பயமும் அவளுக்கு இருக்காது. அதே மாதிரி சொன்னார்கள், அங்கிருந்து காபத்துல்லாவுக்கு தன்னந்தனியாக புறப்பட்டு அல்லாவை அஞ்சி தவாப் செய்வதற்காக ஒருத்தி புறப்பட்டு வருவாள்.
அவளும் இதே மாதிரி தன்னுடைய ஆடுகள் விஷயமாக ஓநாய்க்கு பயப்படுவாளே தவிர வேறு எதற்கும் பயப்பட மாட்டாள். அப்ப எதுக்கு இதை சொல்றாங்க, நான் கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வழிப்பறி கொள்ள செய்வதற்கு பயப்படுவான், உடைச்சி எரிஞ்சிருவாங்க. வழிப்பறி கொள்ளைன்னு வந்தால் மார்கால் மார்கை வெட்டினா பிரமாதம் ஒருத்தன் செய்வானா? அப்ப அதற்கான ஒரு உறுதிப்பாடான ஒரு அரசாங்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக அதையெல்லாம் ஒழிச்சு கட்டுவேன் சொன்னாங்க. அதை வந்து அந்த அதீபுன் ஹாத்தம் கண்ணால பார்த்தார். அதீபுன் ஹாத்தம் தோழர் ரசூல் சல்லாஹ் சொன்னாங்களே அந்த நிலைமை அவர் கண்ணால பார்க்கிறார். நானே பார்த்தேன் அந்த நிலைமை அடைந்தவும் நாங்கள் எல்லாம் சொல்றாரு. அப்ப இந்த சட்டம் எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தை உலகத்துக்கு தருகிறது சொன்னால், உலகத்தில் குற்றம் கிரிமினல் குற்றங்கள் எல்லாம் அறவே நடக்காத அளவுக்கு இந்த சட்டங்கள் வந்து பாதுகாக்கும். இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம் இந்த சட்டங்களை வந்து தப்பான சட்டங்களை வச்சுக்கிறவங்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் பொழுது சும்மா இருந்துடுறாங்க. ஒரு பெரிய மீடியாக்கள்ல பிளாஷ் ஆகி ஒரு பெரிய ஒரு குற்றம் நடக்கும்போது மட்டும் என்ன பேசுவாங்கன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் வந்து அரப்பு நாட்டு சட்டம் தாங்க சரியா வருங்கிறான். யார் பேசுறான், பொம்பளை பேசுறா, ஆம்பளை பேசுறான், மத குருமார்கள் பேசுறாங்க. இப்ப பேசுவாங்க, சும்மா டெய்லி அங்கங்க கொலை நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் பெருசா தெரியாதுங்க. ஒரு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கொலை நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவுல பப்ளிசிட்டி ஆகி அதுவே பெரிய நாடு பூரா விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்து விட்டது என்று சொன்னால், அப்ப எல்லார் வாயிலிருந்து வரக்கூடிய என்ன விமர்சனமா இருக்குன்னு கேட்டா, அது மதுர ஆதீனமா இருந்தாலும் சரி, அத்வானியா இருந்தாலும் சரி, சாதாரண ஒரு பெண்களா இருந்தாலும் சரி, அந்த கோயம்புத்தூர்ல சின்ன பசங்களை கொலை செஞ்சாங்க பாருங்க, அந்த நேரத்தில் எல்லாருடைய வாயிலும் என்ன வந்தது, இதுக்கெல்லாம் அரபு நாட்டுக்கு தான் சரியா வரும், அந்த உணர்வுக்கு தக்கவாறு இவங்க அரசாங்கத்தில் ஏன்னா கோர்த்துக்கிட்டு கொண்டு போகணும்னு சொல்லி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிவிட்டாங்க, சுட்டு தள்ளிவிட்டாங்க, மரண தண்டனை கொடுத்து விட்டாங்க. ஆனா சட்டவிரோதமா கொடுத்தான், சட்டத்துல நீதிமன்றத்தில் நிப்பாட்டி நிரூபிச்சுட்டு கொடுக்கறதுக்கு பதிலா போலீஸுக்காரன அந்த மரண தண்டனை கொடுத்தான்னு பாக்குறோம். அதுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் வரல, மக்கள்கிட்ட வரவேற்பா இருந்துச்சு, வேணும்னு தான் கொலை செஞ்சாங்கன்ட்டு எல்லாத்துக்கும் தெரிகிறது. தெரிஞ்சாலும் இதுக்கு இதான் சரின்னு வழங்கியிருக்காங்களா இல்லையா? அப்ப எல்லாருடைய உள் மனசுல அதானே இருக்கிறது, எல்லாம் ஏமாத்தி கொண்டிருக்கிறான், தன்னைத்தானே ஏமாத்தி கொண்டு, நாட்டை ஏமாத்தி கொண்டு, நாட்டு மக்களை ஏமாத்தி கொண்டு, மனசாட்சி ஏமாத்தி கொண்டு, இந்த போலித்தனமான சட்டங்களை வைத்தால் எல்லாம் சரியாகிவிடும் நினைக்கிறான. அப்ப இதுதான் மாறும், நீ கடைசி அதுக்குதான் மாறி ஆகணும். அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் மாறணும்னு எவனுமே சொன்னதில்லை. ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரத்தில் அந்த சட்டம் தான் வேணும்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இஸ்லாத்தினுடைய சட்டம் இருப்பதை பார்க்கிறோம். காரணம், இது படைச்ச இறைவன் தந்த சட்டம், அவனுக்கு எல்லாமே தெரியும். அவனுக்கு மனிதனுடைய மனநிலத்தை என்ன மாதிரி இது கொடுத்தா இவனை சரி பண்ணும் என்று படைச்சவனோட வேற யாருக்கு நல்லா தெரியும்? ஒலா யுனபியூக்க மிஸ்ர் ஹபீர், உன்னை படைத்திருக்கிறான அவனை போல உனக்கு எவன் அறிவித்து தர முடியும், வேற யாரும் உனக்கு அறிவித்து தர முடியாது என்று இஸ்லாம் சொல்லுகிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கு பொருளாதாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, பொருளாதார சம்பந்தமா அரசியல் இது மாதிரி அரசியல் சட்டங்கள் இருக்கிறதா, பொருளாதார சம்பந்தமான பிரச்சனைங்க எடுத்து பாருங்க. இந்த பொருளாதார சம்பந்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு விதமான பொருளாதாரத்தை கொண்டு வர்றேங்கிறான். நேர்காலத்தில் சோசியலிசம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து கம்யூனிசத்தினுடைய தாக்கத்தில் அந்த மாதிரி பொருளாதாரம் சரிண்டாங்க, அதுக்கப்புறம் உலக பொருளாதாரம் இதுதான் கரெக்டு, என்ன வேண்டாலும் என்ன வேணாலும் செய்யலாம்னு கொண்டு வந்தாங்க. அதுல அந்த வட்டி குறுக்கு வழி எல்லாத்தையும் கொண்டா திணிச்சு எல்லாம் சரின்னு சொன்னா, வட்டி அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் மட்டும்தான் உலகத்துக்கு மோட்சம் தரும் என்றெல்லாம் உலகத்துல சொன்னாங்க. நம்மள வட்டி வேணான்னு சொன்னா நம்மள ஒரு கிறுக்கம் பைத்தியக்கார மாதிரி எல்லாம் பார்த்தாங்க, வட்டி வேணாங்கிறான்னு சொல்லி. வட்டி இல்லாம கடன் கொடுக்கறோம் அனுமதி கேட்டா அப்படிலாம் முடியும், வட்டி இல்லாம கடன் கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் பர்மிஷன் தர முடியாதுன்னு சொன்னாங்க. என்னாச்சு, இந்த வட்டியை அடிப்படையாக கொண்ட இந்த பொருளாதாரம், சுரண்டலை அடிப்படையாக கொண்ட இந்த ஷேர் மார்க்கெட் போன்ற பங்கு வியாபாரங்கள், இதுகளெல்லாம் வந்து உலகத்தை அதல பாதாளத்தில் தள்ளி பல நாடுகளை திவாலாக்கி பல வங்கிகளை வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு தள்ளி எல்லாம் ஒன்று பின் செய்யறோம். இதெல்லாம் பாதிக்காம நிக்கிறதுக்கு அரபு நாடுகள் கொஞ்சம் பரவாயில்ல, சவுதி அரேபியா பரவாயில்லை, இந்த வட்டியில மூழ்கின எல்லா பேரும் விழுந்துட்டான்னு சொல்லி, அப்ப இஸ்லாமுடைய அந்த பொருளாதாரத்தை நின்றவன் தாக்கு பிடிக்கிறான், இந்த வட்டி தான் எல்லாம் என்று நின்றான் பாருங்க, அவனுக்கு தாக்கு பிடிக்க முடியலங்கும் போது, அப்ப இதுதான் கரெக்டான ஒரு மார்க்கம்னு மனுஷன் விளங்குறான்.
அந்த மாதிரி வங்கிகளை கொண்டு வரணும் என்று நம்ம பெரிய பொருளாதார மேதை நிபுணராக இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் சொல்றாரு, இந்த வட்டி இல்லா இஸ்லாமிய பொருளாதாரம் வந்து இன்னைக்கு உலகத்துக்கு தேவை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதனுடைய அந்த சித்தாந்தங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வியாபாரம் போக்குவரத்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத கட்டுப்பாடு லைசன்ஸ் முறை அது என்னென்னமோ கொண்டு வந்து மனிதனை சம்பாதிக்க முடியாம ஆக்கி என்னென்னமோ கெடுபிடிகள்லாம் செய்தார்கள். அதெல்லாம் சரியில்லைன்னு தளர்த்தி வித்தாதான் ஒரு முன்னேற முடியும் என்கிற நிலைமைக்கு மனிதன் வந்து கொண்டிருக்கிறான். இதெல்லாம் அன்னைக்கு இஸ்லாம் சொன்ன விஷயமா தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனை எடுத்துக்கொண்டாலும், தலாக்கு விவாகரத்து ஜீவனாம்சம் இப்படி என்ன மேட்டர் எடுத்துக்கொண்டாலும் சரி, இவர்கள் இன்றைக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அது எல்லாமே டோட்டல் ஃபெயிலியர் ஆகி கொண்டிருக்கிறது. ஒன்னு கூட நின்று தாக்கு பிடிக்க முடியல. இந்த வகையில் நீங்க சிந்தித்து பார்த்தாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டம் மாறாம நம்ம புடிவாதம் மாத்தாம இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. மாற வேண்டும் என்று சொல்லி ஒரு லாஜிக்காக எவனுக்கு நிரூபிக்கல, சும்மா நமக்கு முஸ்லீம்ங்கிற காரணத்தினால எங்க சட்டத்தை நாங்க மாத்த மாட்டோம் அப்படி நம்ம புடிவாதமாக அதை நம்ம நினைக்கவில்லை. நல்லா சிந்திச்சு பாருங்கள், மாத்தணுமாங்கிற ஒரு பார்வையில் கூட நீங்க பாருங்க, மாத்துறதுக்கு அவசியம் இருக்காது என்பதுதான் அறிவுடையோர்களுடைய பார்வையில தென்படும். அப்படி இருக்கக்கூடிய நம்ம காட்சியை பார்க்கணும். அதே மாதிரி வந்து இன்றைக்கு உலகத்தில் தீர்க்க முடியாத எத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. அந்த பிரச்சனைகளுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வு, எளிமையான தீர்வு சொல்லுது இஸ்லாம். அந்த தீர்வையும் உலகத்தில் ஏத்துக்கிட்டான்னு சொன்னா அந்த பிரச்சனையும் இல்லாம போய்விடும். ஆனா இஸ்லாம் அதை சொல்லுகிறதை இவன் கண்டுகிறாம புரிந்து கொள்ளாம அல்லாவே அந்த மாதிரி அருள் செய்ய மாட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னு கேட்டா அல்லாவை ஏத்துக்கிறாத காரணத்தினால, உரிய விதத்தில் நம்பாத காரணத்தினால, மற்ற எல்லாத்திலையும் தெளிவாக சிந்திக்கக்கூடியவன் இதுல மூளை மழுங்கியவனாக போய் என்ன செய்யலாம், அந்த உண்மையை விளங்காதவனா இருக்கிற காட்சியை நம்ம பார்க்கிறோம். அது என்ன பிரச்சனை? இன்னைக்கு உலகத்தில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா தீண்டாம, மொழியின் அடிப்படையில உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிற வேறுபாடு, இனத்தின் அடிப்படையில வேறுபாடு, குலத்தின் அடிப்படையில வேறுபாடு, தேசத்தின் அடிப்படையில வேறுபாடு, இது எல்லாத்தையும் செய்து கொண்டு இதை நியாயமும் படுத்திக் கொண்டிருக்கிறான். தனக்குன்னு வரும்போது அவனுக்கு அந்த தவறு தெரியவே மாட்டேங்கிறது. தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய ஒருத்தன், நான் தமிழன் என்கிற காரணத்தினால நான் சிறந்தவன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை உண்டாக்கி கொடுக்கிறான். இவன் தமிழன் என்கிற வகையில வேற ஒரு மொழிக்காரனுக்கு அநியாயம் செய்வது ஒரு அநியாயமாக இவனுக்கு தெரியவே இல்லை. இந்தியன் என்கிற முறையில வேற ஒரு நாட்டுக்காரனுக்கு அநியாயம் செய்வது இவனுக்கு அநியாயமாக தெரிவது இல்லை. என் குடும்பம் என்கிற வகையில இவன் குடும்பம் வேற குடும்பத்துக்கு அநியாயம் செய்வது இவனுக்கு அநியாயமாக தெரிவதே கிடையாது. என்னுடைய சாதி, என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம் என்கிற காரணத்திற்காக வேண்டி இன்னொரு சாதி சனம் கோத்திரத்துக்கு அநியாயம் செய்வது இவனுக்கு அது தவறாக தெரிவதே இல்லை. பெரிய பெரிய தலைவர்கள் பகுத்தறிவாளர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இது நியாயப்படுத்துறாங்க. அப்ப இது எங்க வேணாலும் நீங்க பாக்குறது, முல்லை பெரியாரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், பாலாரை எடுத்துக்கொண்டாலும் சரிதான், காவிரி எடுத்துக்கொண்டாலும் சரிதான், இவன் தமிழன்கிறவன் தமிழுக்கே சிந்திக்கிறான், மலையாளி மலையாளத்துக்கே அவன் தனியா சிந்திக்கிறான், கன்னடத்துக்கான கன்னடத்தை கொண்டே சிந்திக்கிறான், தெலுங்குக்காரன் தெலுங்குக்கு அடிப்படையா வச்சே சிந்திக்கிறான். இப்படியாக தங்களை பிரித்து வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இல்லாத ஒரு விஷயத்திற்கு கூடுதலான ஒரு முக்கியத்துவத்தை மனிதன் கொடுப்பது காரணம். இதை இஸ்லாம் உடைக்குது. மொழியா? மொழி உனக்கு தேவைதான். எதுக்காக வேண்டிய தேவை? உன்னுடைய கருத்தை அடுத்தவனுக்கு சொல்வதற்கு தேவை. இதுல எந்த மொழியும் சிறந்ததோ தாழ்ந்ததோ கிடையாது. இப்படி எவனாச்சும் சொல்றானா? இவ்வளவு காலம் வந்த பிறகு கூட அமெரிக்காக்காரன் சொல்றான், நான் தான் உலகத்துல உயர்ந்த ஒரு நாடுங்கிறான், நாடுங்கிற வகையில தன்னை பெருசா நினைக்கிறான். கடவுள் படைச்ச உலகத்துல நாடுலாம் இருக்கவா செய்யுது? கடவுள் படைத்த உலகத்துல இந்த மேப்பிடாம இருக்குது. கடவுள் ஒரு உருண்டையை தான் படைச்சு விட்டுருக்கிறாரு. இவனா ஒரு கோட்டை போட்டுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள நான் இருக்கிறேன், நான் சிறந்தவன், இந்த பாஷையை நான் பேசுறதுனால சிறந்தவன், இவனுக்கு நான் பிறந்ததுனால நான் சிறந்தவன் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பிரித்துக் கொள்கிறான். இது எவனுக்காச்சும் தப்புன்னு தெரிகிறதா? எந்த மொழி பேசுறவனுக்காவது நம்ம போற ரூட்டு தப்பு? எந்த நாட்டுக்காரனுக்காவது ஒரு இந்த ஒரு நாடு போய் நம்ம வாழக்கூடிய ஒரு நாடு இன்னொரு நாட்டை வலுக்கட்டாயம் அடிச்சு பிடிக்கிறதுன்னு வைங்க, அப்போ வெற்றி விழா கொண்டாடுவான் இவன். நம்ம பாக்குறோம், ஏன் நம்ம நாடுல அடிச்சிருச்சுல, அதை அடிக்கலாமா?
அந்த நாட்டை அரிப்பதற்கு நம்ம பக்கம் நியாயம் இருக்கிறதா, இந்த சண்டையில யாரு பக்கம் நியாயம், சீர்தூக்கி அவனா பாப்பானா பார்க்க மாட்டேங்கிறான். அப்ப அனைவரும் மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்கிறார்கள். என்ன எப்படி நம்ம நாட்டுக்கு சிந்திக்க வேண்டும், நம்ம மொழிக்கு சிந்திக்க வேண்டும், நம்ம சனத்துக்கு சிந்திக்க வேண்டும். ஆனா இஸ்லாம் மட்டும் என்ன சொல்கிறது, ஏப்பா மனிதர்களே நீங்க எல்லாரும் ஒரு ஜோடிக்கு தனப்ப பிறந்தீங்க, நான் படைச்சது வந்து ஒரு உலகம் தான், ஒரு பூமி தான், அதுல இந்தியா சவுதி அரேபியாவெல்லாம் அதுல கிடையாது, அது ஒரே மண்ணு தான். நிர்வாக வசதிக்காக வேண்டி நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க, பிரிஞ்சு இருக்கிறீங்க. எந்த நாட்டுக்காரனும் எந்த நாட்டுக்காரனை விட மேலானவன் கிடையாது. எந்த மொழி பேசுறவனு அப்படி இறுதி ஹஜ்ஜில் நபிகள் நாயகம் சொன்னாங்களே, லா ஃபதலி அரபியின் அல அஜமியின், அரபு மொழி பேசுகிற எவனுக்கும் வேற மொழி பேசுற எவனை விடவும் எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்று டிக்ளேர் பண்ணாங்களே. இன்னும் சொல்ல போனா அரபு மொழிக்காரன் தான் அதிகமான வெறி பிடிச்சவன். உலகத்தில் உள்ள மொழி வெறியர்கள்லயே அரபு மொழிக்காரனுக்கு உள்ள ஒரு வெறி உலகத்தில் யாருக்கு இருந்தது கிடையாது. ஏன்னு கேட்டா அவன் வந்து எதை வச்சு அப்படி சொல்றோம்னு கேட்டா, அரபி அஜமின்னு அவன் பிரிச்சான் மனித குலத்தை. அரபினா அரபி பேசுறவன், அஜமினா கால்நடை நடத்தும், அஜமினா நடத்தும் கால்நடைகள். அப்ப அவன் பேசுறது மாத்திரம் மொழி என்று சொல்லியும், வேற மொழி பேசுறவனை எல்லாம் கால்நடைகள் மாதிரி, கால்நடைகள் கத்தமுல அர்த்தம் இல்லாம அந்த மாதிரி கத்தக்கூடியவர்கள் என்றும் சொல்ற அளவுக்கு வேறுபடுத்தி வச்சிருந்தான். அத நபிகள் நாயகம் வந்து என்ன செய்யறாங்க, அரபி மொழி பேசுறவங்களா இருந்தும் தன் மொழிக்கு அவங்க பேசல. எல்லாரும் அப்பதானே பேசுவான், தமிழ்நாடு உட்கார்ந்துக்கிட்டு தமிழுக்கு சிறப்பு இல்லைன்னா அடிச்சு ஓசிப்படுவாங்க, பயப்படுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அரபியாக இருந்தும் கூட அரபிக்கு சிறப்பு இல்லை என்று சொன்னார்கள். அவங்க உயர்ந்த குலத்தவராக இருந்தும் கூட குலத்துக்கு எந்த ஒரு மரியாதையும் இல்லை என்று சொன்னார்கள். அப்ப இந்த ஒரு சித்தாந்தம் மாறணுமா, மாறுமா? இதை நோக்கித்தான் எல்லாரும் மாறணும். எப்படி மாறணும், உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவன் தான், எல்லா நாட்டு மக்களும் ஒரே சம அந்தஸ்து உடையவர்கள் தான், அவர்கள் நல்லது செய்யறவன் உயர்ந்தவன், கெட்டது செய்யறவன் தாழ்ந்தவன். அவன் எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், அரபு நாட்டில் பிறந்து கெட்டது செஞ்சால் அவன் தாழ்ந்தவன் தான், இந்தியாவில் பிறந்து நல்லது செஞ்சால் அவன் நல்லவன் தான். அவரவருடைய செயல்களாலும் நடத்தையாலும் குணத்தினாலும் இறையச்சத்தினாலும் அவங்களுடைய உயர்வு தாழ்வுகள் வந்து எடை போடப்படணுமே தவிர பிறப்பினால் கிடையாது என்று என்ன செய்கிறது, இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லுகிறது. இந்த இந்த சட்டத்தை உலகத்தில் எடுத்துக்கொண்டால் எவ்வளவு முன்னேற்றம் இருக்கும். அப்ப இந்த இது மாறக்கூடாத, மாற முடியாத ஒரு சட்டம். புட்டி மாதத்துக்காக நாங்க மாற்ற மாட்டோம்னு சொல்லல, இது ஏன் மாத்தணும், எல்லாரும் ஒரே தாய் தந்தைக்கு பிறந்தவருங்கிற அந்த சித்தாந்தத்தை எதுக்கு மாத்தணும். இந்த உலகம் எல்லாம் மாறின நவீன கண்டுபிடிப்புகளாவது ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு அப்பன் சொல்லுகிறதா? இன்னைக்கு முன்னேறிட்டோம்னு சொல்லக்கூடிய இந்த காலத்துல கூட என்ன சொல்லுகிறது, எல்லாம் ஒரு ஆப்பிரிக்க தாய்க்கு பிறந்தவர்கள் இப்ப கண்டுபிடிச்சிருக்கான். இன்னைக்கு ஜீனோம் மரபணுக்களை எல்லாம் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு வந்த பிறகு என்ன சொல்றான், உலகத்தில் உள்ள எல்லாருமே ஒரே ஒரு ஆப்பிரிக்க தாய் மூலமாகத்தான் பிறந்திருக்கிறார்கள், அந்த மரபணு தான் எல்லாருக்கும் இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிச்சு சொல்றான். நீ கண்டுபிடிக்கிறது அதுதானே சொல்லுகிறது. அப்ப ஒரு தாய்க்கும் ஒரு தந்தைக்கு பிறந்தவன் என்பதை உலகம் ஒத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது வந்து எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அப்ப அந்த வகையில் நம்ம பார்த்தாலும் என்ன இல்ல, அது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம் வந்து மாறாம இருக்கிறது, மாற தேவையற்றுதான் இருக்கிறது. மாறாம இருக்குன்னா எல்லாரும் மாத்தாம நம்ம வச்சுக்கிட்டு இருக்கலாம், மாறாமலும் இருக்கிறது. மாறணும் என்பதை ஒரு லாஜிக்காக, ஒரு தர்க்க ரீதியாக ஒரு வாதம் செய்து ஒரு அறிவியல் காரணத்தை சொல்லி உடைச்சி இது மாத்தான் வேணும் என்று சொல்லக்கூடிய வகையில் இல்லை. அப்ப 1400 ஆண்டுகளுக்கு முன்னர் சொல்லப்பட்ட திருக்குறானுடைய எந்த ஒரு அறிவுரையாவது எடுத்துக்கொண்டு இந்த வசனம் இந்த காலத்துக்கு இது பொருந்தாது, இந்த வசனத்தினுடைய கூடப்படுற சட்டம் இந்த காலத்துக்கு பொருந்தாது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? உன்னே ஒண்ணு சொல்ல முடியுறதா? இதுல குறைகாணுவதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது, எப்படியாவது இஸ்லாத்தை குறை காண வேண்டும், இஸ்லாத்தை வந்து நம்ம வளர்ச்சியை தடுத்து விட வேண்டும், இஸ்லாமும் ஒரு கட்டுப்பட்டித்தனமான மார்க்கம் தான் என்று நிலைநாட்டி விட வேண்டும், நம்ம பாரம்பரியமாக கட்டி காத்து வந்த மத நம்பிக்கைகளை எல்லாம் வென்றெடுத்துக் கொண்டிருக்கிற இந்த இஸ்லாம் என்று உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இஸ்லாத்தின் மீது ஒரு கர்வம் இருக்கிறது, ஒரு ஒரு ஆத்திரமும் கோபம் இருந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் இருக்கிறது, இந்தியாவில் உள்ள மேல்சாதி மக்களுக்கு இருக்கிறது,
சனாதனவாதிகளுக்கு இருக்கிறது, எல்லாருக்குமே இருக்கிறது. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துவதற்கு எந்த ஆயுதம் எடுக்கிறாங்க? முஸ்லிமத்தான் காட்டிக்கிட்டு இஸ்லாத்தை கொச்சைப்படுத்துறாங்க. பார்த்தீங்களா, இந்த முஸ்லிம் அவன் சரியில்லை, இந்த முஸ்லிம் சரியில்லை, அந்த முஸ்லிம் சரியில்லை என்று சொல்லி நம்முடைய தீய செயல்களை காட்டி வேண்டுமானால் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்த நினைக்கலாமே தவிர, இஸ்லாத்தினுடைய அறிவுரையை காட்டி இந்த அறிவுரையை கிறுக்குத்தனமா சொல்றாங்க சொல்ல முடியுமா? இந்த சட்டத்தை கிறுக்குத்தனமா சொல்கிறார்கள் சொல்ல முடியுமா? இந்த போதனையை போய் இந்த காலத்தில் சொல்றாங்கன்னு சொல்ல முடியுமா? அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகள்லையோ அறிவுரைகள்லையோ சித்தாந்தத்திலேயோ கொள்கையிலேயோ கோட்பாடுகள்லையோ தர்க்க ரீதியா குறை காண முடியாத அளவுக்கும் அவர்கள் குறை காணுவதாக இருந்தால், இஸ்லாத்தை பேணாத முஸ்லிம்கள் இருக்கிறார்களே அவங்களுடைய அறியாமையையும் அவங்களுடைய மூடத்தனையும் எடுத்து காட்டித்தான் விமர்சிக்க முடிகிறது என்று சொன்னால் அப்ப மாறலன்னு தான் அர்த்தம். இஸ்லாம் மாறவே இல்லை, மாற தேவையில்லை அவனே சொல்றான. மாறணும்னு ஒரு ஒரு வாதத்தை எடுத்து வச்சு அவன் நிலைநாட்ட முடியலையே. அப்ப இஸ்லாமியர்களுடைய முஸ்லீம் வரதட்சணை வாங்குறான், முஸ்லீம் தான் ஜாஸ்தியா டௌரி வாங்குறான், முஸ்லீம் தான் அதிகமா குண்டு வச்சு கொள்றான் என்று நம்முடைய செயல்கள் இன்னைக்கு விமர்சனத்துக்கு உள்ளாகதே தவிர, இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கை தான் உலகம் காரணம், இஸ்லாத்தினுடைய இந்த கொள்கையால் உலகமே அதல பாதகத்துக்கு போய்விட்டது. சொல்ல போனால் இஸ்லாத்தை பேணாத காரணத்தினால் வேண்டுமானால் உலகம் அதல பாதாளத்துக்கு போயிருக்குன்னு சொல்லலாமே தவிர, இஸ்லாத்தை பேணிவிட்டு அதல பாதாளத்துக்கு போனச்சுன்னு ஒன்னு கூட சொல்ல முடியாது. அப்ப இஸ்லாத்தினுடைய குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, பொருளாதாரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து ஆய்வு செய்து பார்த்தாலும் அதுல ஒன்னு கூட மாறணும்னு எடுத்து காட்டவே முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்ப நம்ம இஸ்லாத்துல ரொம்ப கூடுதலாக விமர்சிப்பதாக இருந்தால் சில சட்டங்களை விமர்சிப்பாங்க, குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான் இவர்கள் கிடைத்திருக்கிற ஒரே ஆயுதம். இஸ்லாத்துல குறை சொல்றதுன்னு சொல்வதாக இருந்தால் பொம்பளைகளுக்கு தலாக்கு தலாக்குன்னு என்ன செய்யறாங்க, அவங்க ரத்து பண்ணிட்டு போயிடுறாங்க. இது மாறத்தானே வேணும், பொம்பளைகளுக்கு உரிமை இல்லாம இருக்குதுல, பொம்பளுடைய வாழ்க்கையை கெடுதல என்றெல்லாம் இது மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயங்கள்ல விமர்சிக்கிறார்கள். இந்த விமர்சனத்தில் இப்ப என்ன ஆகுது, அவர்கள் தரப்பிலிருந்தே இப்ப கேட்கிறார்கள், விவாகரத்து வேணாங்கிறீங்களடா, விவாகரத்து வேணான்னு சொல்லக்கூடிய சமுதாயத்தில் தானே ஸ்டவ் அடித்து பெண்கள்லாம் சாவுறாங்க, விவாகரத்து வேணான்னு சொல்லிட்டு பொம்பளைகளை வந்து வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்திய கொலை பண்றீங்களே, வரதட்சணை விவாகரத்து வேணான்னு சொல்லிக்கொண்டே என்ன செய்றீங்க, கோர்ட்ல போய் தான் விவாகரத்து வாங்கணும்னு சொல்லிக்கொண்டே பெண்களை வந்து ஒரு விபச்சாரிகளாக வெப்பாட்டிகளாக வைத்துக் கொண்டு மனைவிக்கு துரோகம் செய்கிறீர்களே என்று அவர்கள் தரப்பிலிருந்து கேட்கிற அளவுக்கு இந்த விமர்சனங்கள் பலவீனமாக இருக்கிறது. இப்படி என்னென்ன விமர்சனங்கள் அவர்கள் எடுத்து வைக்கிறார்களோ அதற்கு இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகளை அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமைந்திருக்கிற காட்சியை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு தந்திருக்கிற நம்ம பெற்றிருக்கிற இந்த மார்க்கம் படைத்த இறைவனிடம் இருந்து வந்தது. அது என்ன மாதிரியான கால சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, என்ன மாதிரி நவீன கண்டுபிடிப்புகள் உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டாலும் சரி, இவனுடைய அறிவு வளர்ச்சி எந்த அளவுக்கு இதை விட பல நூறு மடங்கு முத்தி போனாலும் சரி, இவனை நல்வழிப்படுத்தி கடவுளுக்கு பயந்து மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை பேணி நடக்கிறதாக இருந்தால் இந்த ஒரு மார்க்கம் ஒண்ணுதான் அதுக்கு வழிவகுக்கும், இந்த மாறாத இந்த ஒரு மார்க்கத்தினால மட்டும்தான் அது சாத்தியமாகும் என்பது இந்த இறை மார்க்கம் என்பதனால்தான் ஏற்படுகிறது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஏற்றிருக்கிற மார்க்க நீங்க இப்படி மட்டும் சிந்திச்சு பாருங்க, இவ்வளவு காலமா என்னென்னமோ விமர்சனம் பண்ணுகிறார்களே, நம்முடைய குர்ஆன்ல உள்ள சட்டங்களை விமர்சனம் பண்ண முடிகிறதா, இஸ்லாமிய சட்டங்கள்ல குறை காண முடிகிறதா, ஒரு விவாதம் வாத பிரதிவாதம் என்று கூப்பிட்டால் அதற்கு அவர்கள் முன்வர தயாராவது இருக்கிறார்களா, ஓடுகிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது. அப்ப அந்த அளவுக்கு அழகான ஒரு வாழ்க்கை நெறியாக இருப்பதற்கு காரணம், இது ஆச்சரியப்படுறதோ அதிசயமானதோ ஒண்ணு கிடையாது, இறைவன் மார்க்கம் இப்படித்தான் இருக்கும். இப்படி இருந்தா தான் அது இறை மார்க்கம். மாறுவதற்கும் வருஷத்துக்கு வருஷம் திருத்துவதற்கும் உரியதாக இருந்தால் அது வந்து கடவுள் மார்க்கமாக இருக்காது. அப்ப கடவுளுடைய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால், இது அனைத்தையும் அறிந்திருக்கிறவனுடைய மார்க்கமாக இருக்கிற காரணத்தினால், எல்லா என்னென்ன உலகத்தில் பிரச்சனைகள் ஏற்படுமோ அத்தனை பிரச்சனைகளையும் அறிந்து வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தை இறைவன் தந்திருக்கிற காரணத்தினால்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்காத, அவர்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் சந்திக்காத புது புது பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதுக்கும் மாற்ற முடியாத தீர்வு அந்த மார்க்கத்தில் இருக்கிறது. கொஞ்சம் சிந்தித்து பார்த்தால் கிடைத்துவிடும். இப்ப புதுசு புதுசு விஷயங்கள் அந்த பேர்கள் கிடைக்காதே தவிர பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் கண்டிப்பாக அதுல கிடைக்கும் என்கிற அளவுக்கு அனைத்துமே சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும் இது ஒரு மாறாத ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை அடைந்ததற்காக நம்ம பெருமையோடு என்ன செய்யணும், நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். உழைக்காம சிரமப்படாம வாரிசு முறையில இவ்வளவு ஒரு அழகான மார்க்கத்தை எல்லாம் தந்திருக்கிறான் என்று நம்ம புரிந்து, உலகத்துல என்ன மாற்றங்கள் வந்தாலும் இந்த மார்க்கத்தை யாராலும் மாற்ற முடியாது என்று நம்பி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பெறுவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்